மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அந்த கடவுளுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இப்ப அத்தைக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இப்படி ஆள் ஆளுக்கு எதுவும் பேசாம தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருக்கு, என்ன அமைதியா இருக்கிறது? பெரிய கலெக்டரிவா ஆவுனா ஆர்டர் போடுறதுக்கு? இத்தனை வருஷத்துல எத்தனை தடவை நான் அவ கூட சண்டை போட்டிருப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ராசி இல்லாதவனி, ச்சே, ஹாஸ்பிடல்ல அவளை கை கால உடைச்சு படுக்க வச்சிட்டல்ல. நான் ஏய், உன்னை இங்க யாருங்க வர சொன்னது? நான் என்ன எதுக்கு ஹாஸ்பத்திரிக்கு வந்த? இருக்காளா செத்துட்டாளான்னு பாக்க வந்தியா? போ வெளியில, முதல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து போ வெளிய. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கு மரியாதை வெளிய போயிடு. இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமக போதும், எப்படியோ ஒழிஞ்சு போ. எல்லாம் என் பையன் விக்ரம சொல்லணும். உன்னை பழி வாங்குறன்னு கல்யாணம் பண்ணவன் மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி உனக்கு தலையாட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா யாழினியை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. ஒட்டிக்கிட்டு வந்த உன்னால யாழினி வாழ்க்கையும் நாசமா போச்சு. இத்தனைக்கும் மேல என் புள்ள வாழ்க்கையும் நாசமா போச்சு. இத பாரு, இந்த வீடே ரெண்டு ஆகிறதுக்கு எல்லா காரணமும் நீதான். மாமா, இப்ப நான் உங்க கூட பேசுற மன நிலைமையில இல்ல. நான் ஒட்டிக்கிட்டு வந்தவளும் இல்ல. விக்ரம் என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னீங்க? அவரு என்ன பழி வாங்க நினைச்சாரா? அந்த அளவுக்கு அவரை விஷமா வளர்த்து வச்சது நீங்க. தப்புன்னு உணர்ந்து அவர் மனுஷனா மாறி இருக்காரு. இப்போ இளங்கோவும் உங்களை மாதிரி ஆயிட்டு வராரு. ஹலோ, என்னங்க எங்க அப்பாட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்பதாங்க தெரியுது, இப்படிதாங்க எங்க அப்பாவை தப்பு தப்பா பேசி விக்ரமுக்கு ஊசி ஏத்தி உங்க பக்கம் நல்லா வளைச்சு போட்டுக்கிட்டீங்க. ஐயோ சாமி, நீங்க இந்த அளவுக்கு வேண பிடிச்சவங்க நான் நினைச்சு கூட பாக்கல. ஏங்க, யாழ்னி உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே உங்க உடம்புல ஓடுது. ஆனா நீங்க மட்டும் எங்க இப்படி இருக்கீங்க? வேணா இளங்கோ, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. இது சண்டை போடுறதுக்கான நேரமும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோங்களேன் பிளீஸ். மனசாட்சிய பத்தி நீ பேசுறியா? என் புள்ள பணத்தை வாரி சுருட்டிக்கும் போது எங்க போச்சு உன் மனசாட்சி? யாரும் எதையும் வாரி சுருட்டல. நேரம் வரும்போது எல்லாம் தெரிய வரும். இப்ப என் அத்தையை மட்டும் கவனிக்க விடுங்க பிளீஸ். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என் அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஹாரஸ்மென்ட் கேஸ்ல தள்ளிடுவேன் உள்ள. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் போலீஸ் கேஸ் ஆரம்பிக்கலையேன்னு போலீஸ்காரங்கிட்டே ஐபிசி பத்தி பேசுறியா? போனா போது என் புள்ள விக்ரம் ஆசைப்பட்டானேன்னு நான் பொறுத்து போனா என்னைய மிரட்டுறியா? நீ கேஸ் போடுவியா? போடு, போய் போடு, போ. எந்த கேஸை எப்படி உடைக்கணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி கம்ப்ளைண்ட் எழுதுறவனா? போ, போய் இப்பவே போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஐயோ, என் புள்ள ஊர்ல இல்லாத நேரத்துல என்ன தூக்கி உள்ள வையே, அப்பதானே அவனுக்கு ஊலட்டன என்னன்னு தெரியும். ஐயோ மாமா, ஏ மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க என்ன பழி வாங்குறது முக்கியமா இல்ல அத்தையை நான் பாத்துக்கிறது முக்கியமா? ஏய், என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும் எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அவ இப்படி படுத்து கிடக்கிறதே உன்னாலதான். எங்க உசிரை எடுக்கிறதுக்குனே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும் முதல்ல? முதல்ல உன்னை தலையை முழுகி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் இந்த வீடே விளங்கும். ராசி கெட்டவ. ஆமா மாமா, இவ மனசு முழுக்க விஷம். அதான் இவ கொள்ளி கண்டு பட்டு எனக்கு நடக்க இருந்த நல்லது கூட நடக்காமலே போயிருச்சு. இவளோட ராசி யாரையுமே நல்லா வாழவே விடாது, உயிர் எடுக்காம விடாது. இவளை இங்க இருந்து முதல்ல போ சொல்லுங்க. என்னடி ரொம்ப
அத்தையனை பாத்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஹலோ, நீங்க என்ன கத்திட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டலா இல்ல மீன் மார்க்கெட்டா? நீங்களா நல்ல ஃபேமிலியா இல்ல ரவுடி ஃபேமிலியா? உங்க சவுண்ட்ல தலை தெரிக்குது. முதல்ல இங்க சத்தம் போடாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சொல்றது காதல விழுந்துச்சா? போய் ஓரமா போதுங்க, நில்லு, எங்க உயிரை வாங்காத. வீட்டுல விக்ரம் இல்லங்கிறதுக்காக உன் ஆட்டம் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குல்ல. அங்க அவங்களால வைத்தியம் பண்ண முடியலையா? கேடுச்சுல்ல, உன் அத்தை நல்ல பழைச்சு வரணும்னா உன் அகங்காரத்தை அடக்கிட்டு அப்படி எங்கேயாச்சும் போய் உட்காரு. புரியுதா? போ. என்னன்னு தெரிஞ்சுப்போம். எதுவா இருந்தாலும் அம்மா உங்களை தான் நீ கூப்பிடுவாங்க. நீங்க இங்கேயே இருங்க, அவங்க வாயிலெல்லாம் விழாதீங்க. சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.